டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 4-5 நாட்களில் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. அந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு நம்ம விதவிதமாக படையல் பண்ணுவோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம முதன் முதலாக பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை. இந்த பால் கொழுக்கட்டை விநாயகருக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பால் கொழுக்கட்டையை நம்ம எப்பவும் வீட்டில் செய்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். நம்ம செய்யக்கூடிய கொழுக்கட்டை உருண்டைகள் எதுவுமே கொஞ்சம் கூட கரையாத அளவுக்கு சூப்பராக இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து பால் கொழுக்கட்டை. அந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த சாதாரண நம்ம கடையில் வாங்கின பச்சரிசி மாவு அதை தான் எடுத்துருக்கோம். மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு எடுத்து இந்த மாதிரியே கடையில் போட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டேன் நான். அது சூடாகிட்டுருக்கு. அது லேசாக அந்த வெதுவெதுப்பான சூடிலே நம்ம சூடாகிற அளவுக்கு லேசாக வறுத்து எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம வந்து இந்த மாவை நல்லா லேசாக வறுத்தாச்சு, இளஞ்சூட்டிலேயும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி மாவை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி நெரு நெருன்னு இருக்கும். அப்படி கோலமாவு மாதிரி நெரு நெருன்னு இருக்கும். எதுக்காக நம்ம இப்படி லேசாக பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வலுவழுப்பு இருக்காது. நம்ம வந்து பண்ணும்போது மழுக்கு மழுக்குன்னு சாப்பிடும்போது அந்த வலுவழுப்பு இருக்காது. இப்போ நம்ம இந்த சூடான மாவை லேசாக ஆற விட்டுறலாம். அந்த மாவை பிசைகிறதுக்கு லேசாக வெதுவெதுப்பான வெண்ணி தான் வச்சு பிசைய போகிறோம். அதுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1.5 லிட்டர் கூட வச்சுக்கலாம். தேவைப்படும் போது தேவையான அளவு மட்டும் பயன்படுத்திடுவோம். இப்போ நல்லா இந்த மாதிரி பபுள்ஸு இந்த அளவுக்கு சூடானாலே போதும், ரொம்ப கொதிக்கலாம் வேண்டாம். சூடாயிடுச்சு, இப்போ நம்ம சோவா பண்ணிடலாம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ இந்த மாவோட சேர்த்து ஒரே 2 பிஞ்ச் அளவு தூள் உப்பு, அதையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு. குழம்பு கடலை பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குழம்பு கடலை பருப்பு அதுதான். அந்த கடலை பருப்பு நல்லா நம்ம ஊற வச்சுருக்கோம். நல்லா அந்த அளவுக்கு நல்லா ஊறி உப்பு இருக்கா, அதை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற வச்சு வச்சுக்கிறோம். முன்னக்கூடிய ஊற வச்சு வச்சுட்டு அதை இப்போ வந்து நம்ம இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கிறோம். அப்புறம் மிச்சம் இருக்குது இருக்கட்டும், நம்ம அடுத்த இடத்துல சேர்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். மாவோட சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாவோட எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம வெதுவெதுப்பான சூடான தண்ணி நம்ம தேவைக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம். இப்போ அந்த வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சமாக அதில் சேர்த்துட்டு இது சூடாக தான் இருக்குது, அதனால் டக்குன்னு நம்ம கையில் போட்டு செய்ய முடியாது. அணைக்கட்டு உடைய போகுது. இந்த மாதிரி பாத்தி கட்டிட்டு அந்த பாத்திக்கு மேலே நம்ம அப்படியேவும் மாவை அப்படியே தள்ளி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். உடையாமல் பிசைஞ்சிருவீங்களா? ஆமாம். இப்போ நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ லேசாக இங்கே நம்ம என் கை வந்து நல்லா லேசாக பொறுக்குது, அதனால நான் வந்து அப்படியே பசஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கரண்டி கூட ஸ்பூன் கூட போட்டு நல்லதாக ஒர்க்க கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட கை போட்டு பசஞ்சிக்கலாம். தேவைத்தக்கன வெண்ணி இப்போ மறுபடியும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு இந்த மாதிரி ரொம்பையும் கெட்டியாக பசஞ்சிடக்கூடாது. சப்பாத்தி மாவளவு பசஞ்சிட்டோம்னா நமக்கு உருண்டை வந்து விரிசல் விரிசலாக வர ஆரம்பிச்சிடும். லேசாக கொஞ்சம் அப்படி விளக்கமாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு உருண்டைகள் வந்து நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா வரும். நம்ம மாவு நல்லா தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு தயாராகிடணும், லேசாக அந்த மாதிரி விளக்கமாக இருக்கணும். இப்படி விரல் வச்சா நல்லா இந்த அளவுக்கு பதிகிற அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கக்கூடிய மாவில் இந்த அளவுக்கு ஒரு உருண்டையாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த மீதி வச்சுருக்கக்கூடிய மாவில் நம்ம பால் கொழுக்கட்டைக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாதிரி கொஞ்சமாக நல்லா அந்த மாவை எடுத்துட்டு நல்லா அந்த மாதிரி உருட்டி கொடுத்துக்குவாங்க. நல்லா உருட்டி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வலுவல் நல்லா ஷேப் நல்லா ஒன்று ஓல வரும். அதுக்காண்டி தான் நம்ம அந்த ரேஸ் அந்த மாவை வறுத்துட்டு இந்த மாதிரி வெண்ணி போட்டு பிணைஞ்சோம்னா நமக்கு விரிசல் இல்லாமல் நல்லா உருண்டைகள் அருமையாக வரும். இப்போ நம்ம மாவை வந்து எல்லாமே இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கணும். மறுபடியும் முந்திரி பருப்பு லேசாக வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. பழுப்பு பற்ற வச்சாச்சு, நெய் உருகிக்கிட்டு இருக்கு. இப்போ நெய்யில் வந்து ஒரு 10-15 முந்திரி பருப்பை லேசாக அதில் வறுத்து எடுத்துக்குவோம். 20 போல் நமக்கு உலர் திராட்சை, அந்த உலர் திராட்சையும் இதில் நெய்யிலே போட்டு நல்லா நம்ம அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நல்லா வறுத்தாச்சு, சவா பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு தண்ணி இதில் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்கு. மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு வெள்ளம், நல்லா பொடிச்ச வெள்ளம் நல்லா கூட்டி குமிச்ச அளவுக்கு 1 கப்பு வெள்ளம் எடுத்துருக்கோம். அதை நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். வெள்ளை பாகு வந்து நல்லா கரைய வெள்ளம் நல்லா கரைஞ்சி பாகுக்கு வரட்டும். இதுக்கு பாகு பதமெல்லாம் தேவையில்லை. நம்ம அந்த லேசாக அதில் இருக்க தூசி எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ இந்த வெள்ளத்தை இதில் சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். கரைஞ்சிருச்சு நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்ச உடனே இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பு ஏற்கனவே நெய் விட்டு வறுத்தோம் இல்லையா, அந்த பாத்திரம் தான். அந்த பாத்திரத்தில் இந்த பாகை நம்ம வந்து அப்படியேவும் வடிகட்டிக்கலாம். ஏற்கனவே அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம அதே பாத்திரத்தில் இந்த வெள்ளை கரைசலை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம்.
இப்ப நம்ம வந்து மாவு பிசையும் போது 2 டீஸ்பூன் சேர்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மிச்சம் இருக்கிறத இந்த பாகுல சேர்த்துருங்க. அதோட சேர்த்து ஊறிடுச்சு நல்லா, அதோ நம்ம பாகுல வேகும் போது நல்லா வெந்துடும். இனிப்புல வந்து லேசா ஒரு 2 பிஞ்ச் அளவு சால்ட்டு அதையும் உள்ள சேர்த்தாச்சு. இப்ப வந்து இந்த நம்ம கடலை பருப்பு போட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். பருப்பு போட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. வெந்த பிறகு இப்ப நம்ம வந்து கொஞ்சம் மீடியமுக்கு மாத்திருங்க அடுப்பை. அடுப்பு மாத்திட்டு நம்ம செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த உருண்டைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்துக்கலாம். அந்த பாகு தெரிச்சிடாத அளவுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்துடலாம். எல்லா உருண்டைகளையும் உள்ள சேர்த்துருங்க. உருண்டைகளை உள்ள சேர்த்தாச்சு. இப்ப நம்ம வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்ல மாத்திடுவோம். அப்படி லேசா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நம்ம உருண்டைகள்லாம் உடையாது. கலந்து விட்ட பிறகு நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் அந்த உருண்டைகளை அந்த நம்ம பாகுலே வேக விடணும். இப்ப நம்ம உருண்டைகள்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த பாகுலே வெந்துட்டு இருச்சு. ஏற்கனவே நம்ம மாவு எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த எடுத்து வச்சிருக்கக்குள்ளே ஒரே ஒரு மெஷர்மெண்ட் கப்ல 1 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்கணும். அந்த மாதிரி கரைச்சிட்டு இப்ப நம்ம கொதிச்சிருக்கக்கூடிய இந்த பாகுல இதை ஊற்றிடலாம். இது ஊற்றும் போது நமக்கு நல்லா கொஞ்சம் வெந்து வரும்போது திக்காக வரும். ஊற்றி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக விடணும். இப்போ நமக்கு அந்த நம்ம மாவு ஊற்றணும் இல்லையா, அந்த மாவு ஊற்றினோடனே நல்லா அந்தளவுக்கு கெட்டியாகி வந்துடும். இப்போ நல்லா அந்தளவுக்கு கெட்டியாகி வந்துருச்சு. கெட்டியாகி வந்தோடனே நல்லா ஒரு தடவை கிண்டி கொடுத்துருங்க. கிண்டி கொடுத்துட்டு அடுப்பை வந்து நம்ம சிம்மில் மாற்றிடுங்க. நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் 1/2 கப்பு போல் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் எடுக்கலை அப்படின்னா நம்ம பசும்பாலையவும் காய்ச்சிட்டு அதை ஆற வச்சு ஊற்றிக்கலாம். அப்படி சூடான பால் கூட ஊற்றிக்கலாம். 1/2 கப்பு போல் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. இப்போ நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த சமயத்தில் ஒரு ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூனு ஏலக்காய் தூளை மேலே தூவி விட்டுருங்க. நம்ம முந்திரி பருப்பு நம்ம உலர் திராட்சை பொறிச்சு வச்சுருக்கோம் நெய்யில், அதையும் நம்ம இதில் உள்ளே போட்டுடலாம் கடைசியாக. அவ்வளோதான், நமக்கு பால் குழக்கத்தைக்கு எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றி அந்த கரெக்டாக அந்த சிம்மிலையும் ஒரு 1 நிமிஷம் மட்டும் அப்படியே இருந்தாலே போதும், நமக்கு நல்லா ரெடி ஆயிரும். அந்த 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த சிம்மிலே வச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு பால் குழக்கட்டை சூப்பராக தயாராகிடுச்சு. வணக்கம், நீங்கள் நம்ம டி கிடைக்க சேனலில் வந்து பால் குழக்கட்டை, அந்த பால் குழக்கட்டை வந்து நல்லா எப்படியெல்லாம் செய்யணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா அருமையான முறையில் அந்த மெத்தடை வந்து நீங்கள் 1 தடவைக்கு 2 தடவை நம்ம வீடியோவை அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து செக் பண்ணிங்கன்னா கச்சிதமான ஒரு பால் குழக்கட்டை நீங்களும் தயார் பண்ணிடலாம். அந்தளவுக்கு நம்ம வந்து பால் குழக்கட்டையை சாப்பிட்டு பார்ப்போம். அந்த இனிப்பு, அந்த நல்லா நாம அந்த உருண்டை இருக்குல்ல பால் குழக்கட்டை, அந்த உருண்டை குழக்கட்டை நல்லா நல்லா உடையாம நல்லா வெந்து நல்லா பாஞ்சமாக நல்லா அருமையாக இருக்கு அப்படின்னா. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் விசேஷ காலங்களில் இந்த மாதிரி சும்மா இருக்கும்போது கூட ட்ரை பண்ணி நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.